பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ள போதிலும் அங்கு யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை பிரான்சில் ஐநூற்று எழுபத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்திற்கு இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன அதன்படி நியூ பாப்புலர் பிரான்ட் எனப்படும் இடதுசாரிகள் கூட்டணி பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மொத்தம் நூற்றி எண்பத்தி இரண்டு இடங்களில் வென்று அக்கூட்டணி முதலிடத்தை பிடித்துள்ளது அதிபர் இமானுவேல் மேக்ரோனின் மையவாத கூட்டணி நூற்று அறுபத்து மூன்று இடங்களில் வெற்றி பெற்று இரண்டாவதாக வந்துள்ளது மரைன் லீ ஃபெயின் என்பவர் தலைமையிலான நேஷனல் ரேலி என்ற வலதுசாரி கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் நூற்று நாற்பத்தி மூன்று இடங்களை கைப்பற்றி மூன்றாவது இடத்தில் உள்ளன எனினும் ஆட்சியமைக்க தேவையான இருநூற்று எண்பத்து ஒன்பது இடங்களை எந்த கூட்டணியும் பெறாததால் அங்கு தொங்கு நாடாளுமன்றம் ஏற்பட்டுள்ளது கூட்டணி அமைந்தால்தான் பிரான்சில் புதிய ஆட்சி ஏற்படும் என்ற நிலை உருவாகியிருப்பதால் பிரான்சில் அரசியல் குழப்பம் காணப்படுகிறது இதனிடையே தேர்தலில் ஆளும் மையவாத கூட்டணி பின்னடைவை சந்தித்திருப்பதால் பிரதமர் கேப்ரியல் அட்டல்ட் ராஜினாமா செய்ய முன்வந்துள்ளார்